ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான அண்ட் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்கவும், கூடவே கொஞ்சம் கொஞ்சம் சமையலறை டிப்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பச்சை பயிறு குழம்புக்கு தேவையான பொருட்கள். பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வறுத்த ஒரு கப் பச்சை பயிரை கழிஞ்சு ஒரு சொம்பு தண்ணியோடு சேர்த்து குக்கரில் வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் விளக்கெண்ணையும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பச்சை பயிரும் நல்லா வேகும். விளக்கெண்ணெய் வந்து இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுமே எடுத்து வச்ச ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி, இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்திக்கலாம். அந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்ச பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்திக்கலாம். ஒரு கப் சின்ன வெங்காயம், அஞ்சு பல் பூண்டு, இதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் நல்லா வணங்கணும் பொன்னிறம் வர வரைக்கும். இப்போது வெங்காயம் பாதி வணங்கிருச்சு. தக்காளி வேக வச்சோம்ல, அதை எடுத்து சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா வணக்கணும். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. வேக வச்ச பச்சை பயிறு கூட இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்ச கொத்தமல்லி இலையை கடைசியாக சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி பச்சை பயிரை இறக்கிக்கலாம். பருப்பு மத்து வச்சு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடையும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடைஞ்சிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.